ஹாய் ஆல், வெல்கம் பேக். நம்மளுடைய ட்ராமா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா டாலுக்கு வந்து முறையாக ட்ரைனிங் தரப்படுது, எப்படி வந்து சண்டை கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி. வில்லனும் கம்மனே இருக்காமல் நம்மளுடைய பிரின்சஸையும் டாலியும் போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்களை அனுப்புகிறான். டாலினுடைய அம்மா என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் புறப்பட்டு போகிறாங்க. அவங்கள தேடிட்டு போகிற காஜின் அவங்கள காட்டுக்குள்ளே வச்சு மீட் பண்ணுறான். அப்போ வர வில்லனுடைய ஆட்கள் வந்து காஜினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வர டால் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரே வெட்டாக வெட்டி கொண்டுறான். இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டாலினுடைய அம்மாவோட முதுகிலையே வந்து அம்பு பாஞ்சிருது, ஆனால் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இந்த பொண்ணு சரியாச்சுன்னா அவங்க பழையபடி ஆயிடுவாங்கன்னு சொல்லி காஜின் டால் கிட்ட சொல்கிறான். ஆனால் டால் ரொம்பவுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி கஷ்டப்படுறான். அவன் அந்த ஆளுங்களை வெட்டி போட்ட இடத்துக்கு போய் அவங்களோட ரத்தத்தை எல்லாம் பார்க்குறான். அவனுக்கு மனசு ரொம்பவுமே வலிக்குது. அங்கிருந்து வரவங்கிட்ட காஜின் வந்து சொல்கிறான், நீ நடந்த விஷயங்களை திருப்பி திருப்பி நினச்சி கஷ்டப்படுறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை, அதையெல்லாம் நீ யோசிக்காமல் இரு அப்படின்னு. அதுக்கு டால் சொல்கிற, நான் அவங்க எல்லாத்தையும் வந்து புதைச்சிட்டு தான் இங்கே வரேன். நான் எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சா திரும்பி திரும்பி அந்த ஞாபகங்களே வந்து என் மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டப்படுறான். இங்கே நைட்டு மாஸ்டர் யாங் கிட்டே பேசிகிட்ருக்காரு. அரண்மனையில் இன்றைக்கி ரொம்பவுமே கலவரம் ஆயிடுச்சு. சரி விடு, இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடலாம். நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையான பதில் சொல்லணும். ஒருவேளை அந்த பதில் பொய்ன்னு எனக்கு தோணுச்சுன்னா நீ வந்து ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குடிக்கணும். அதே மாதிரி நீயும் என்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேள்வியை ஆரம்பிக்கிறாரு. நீ என்னைய காதலிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யாங் சொல்கிறா, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு. அதுக்கு நம்ம மாஸ்டர், இது வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கப் ட்ரிங்க் கொடுக்குறாரு. அதை எடுத்து யாங் குடிச்சிட்றான். நெக்ஸ்ட் கேள்வியை வந்து யாங் வந்து கேட்குறா மாஸ்டர் கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து க்ரோன் பிரின்ஸ்க்கு மாஸ்டராக இருக்க, கிங்குக்கும் ஹெல்ப் பண்ணுற, இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பிரின்சஸ் தானே இருக்காங்க, நீ இப்படியெல்லாம் பண்ணால் பிரின்சஸ்னுடைய மனசில் இடம் பிடிச்சிடலாம், அதனால தானே நீ இதை செஞ்சிட்ருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம மாஸ்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கிடையாது, அவள் இன்னொருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நான் எதுக்காக இன்னும் அவளையே என் மனசில் நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு. நம்ம யாங்க அந்த பதில் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டருக்கும் ஒரு கப் ட்ரிங்க் கொடுக்குறா. அதே அவர் குடிக்கிறாரு. நெக்ஸ்ட் கேள்வியை மாஸ்டர் கேட்குறாரு, நீ எப்பிருந்து பக்கத்து நாட்டுக்கு உழவு பண்ணுற வேலையை பார்த்துட்டுருக்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் ரொம்பவுமே கோவப்படுறாரு. அந்த இடத்துல யாங்குக்கு அவருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே வர ஒரு காவலாளி மாஸ்டர் கிட்ட ஒரு நியூஸை சொல்கிறாரு. உடனே மாஸ்டர் அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போயிடுறாரு. அவசரமாக வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ண மாஸ்டர் ரொம்பவுமே கோபத்தோடு கேட்குறாரு, எதுக்காக இப்போ உங்களுடைய ஆளுங்களை அனுப்பி பிரின்சஸை கொலை பண்ண பார்த்தீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லனும் சொல்கிறான், ஆமாம், நான் பிரின்சஸையும் டாலையும் கொலை பண்ணுறதுக்காக தான் ஆளுங்களை அனுப்பினேன். நிலைமை கையை மீறி போயிட்டுருக்கு, இப்போ நான் எதையாவது செஞ்சே தான் ஆகணும், நான் கண்டிப்பாக தீய பற்ற வைக்கத்தான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, பிரின்சஸை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் இதில் தடையிடாதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா எதையுமே கேட்கறதா இல்லை. உடனே மாஸ்டர், அந்த தீ உங்களையே சுற்றப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. டால் கிட்ட போகிற காஜின், நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், உன் மனசாட்சி படி நடந்துக்கோ, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு பிடிக்கலன்னா நான் உன்னைய கண்டிப்பாக கம்பல் பண்ண மாட்டேன், நீ இப்போவே இதையை வந்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லி பேசுறா. அரசபையில் வந்து ஒரு விவாதம் நடந்துட்டுருக்கு. ராஜா கிட்ட எல்லா ட்ரைப் லீடர்ஸுமே வந்து சொன்னோ ட்ரைப் மக்களை வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, அவங்க திரும்பியும் வந்து ராஜாங்கத்துக்கு தெரியாமல் நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை கேட்குற ராஜா, அவங்களுக்கு எதிராக நீங்கள் எத்தனை குற்றத்தை தான் சொல்லுவீங்க, அங்கே தான் வந்து பிரின்சஸும் இருக்கா, அப்போ பிரின்சஸும் நாட்டுக்கு எதிராக செயல்படுறான்னு சொல்ல வரீங்களான்னு ரொம்பவுமே கோவப்படுறாரு. உடனே நம்ம வில்லன் சொல்கிறா, நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை, பிரின்சஸை அவங்க வந்து கைதியாக பிடிச்சி வச்சுட்டு அவளை மிரட்டி சில காரியங்களை பண்ண வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ராஜா, உங்களோட யூகத்துக்கெல்லாம் என்னால் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு நம்ம மாஸ்டர் கிட்ட, இந்த மாதிரி இனிமேல் யாராவது பேசுனாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துலையே நீ வந்து வெட்டி கொன்று அப்படின்னு கட்டளை போடுறாரு. கோஸ்ட் வேலி தலைவரை மீட் பண்ணுற பிரின்சஸ் வந்து, என்னைய கொல்றதுக்கே வில்லன் ஆளுங்களை அனுப்பிட்டான், இனியும் வந்து அவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக நம்ம மேலே படையெடுத்து வருவான், நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதை கேட்குற தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ எங்களை தயாராக சொன்னீங்களோ அப்போவே வந்து இங்கிருந்து பிரிஞ்சு போன எங்களுடைய எல்லா ஆளுங்களுக்குமே நாங்கள் வந்து சீக்ரெட்டாக லெட்டர் அனுப்பிட்டேன், கண்டிப்பாக அவங்களும் படையோடு வந்து நம்மளுக்கு உதவுவாங்க, அதனால் நாம் இதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு. ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்ற தலைவர் ட்வின்ஸ் ரெண்டு பேத்தையும் எல்லாத்துக்கும் போர்ப்பயிற்சி தர சொல்லியும் காஜினோட அப்பா கிட்ட ஊரை சுற்றி வேலி அமைக்கவும் உத்தரவிடுறாரு. காஜின் டாலை கூட்டிட்டு ரொம்ப தூரமாக எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கா. டால் வந்து காஜின் கிட்ட, நாம் எங்கே தான் போயிட்டுருக்கோம், இப்போவாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு காஜின் சொல்கிறா, இந்த வழி உனக்கு ஞாபகம் இல்லையா, சின்ன வயசில் நீ இங்கே உங்கள் அப்பா கூட வந்திருக்க அப்படின்ட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். உங்கள் அப்பா ஒரு தடவை போருக்காக
போயிட்டு திரும்பி வரும்போது எதிரிகள்னால உங்க அம்மா கொல்லப்படுறாங்க. என்னதான் உங்க அப்பா போர்ல ஜெயிச்சிருந்தாலும் உங்க அம்மாவோட உயிரை அவரால் காப்பாற்ற முடியல. அதனாலதான் அவருக்கு உனக்கும் வந்து சண்டை பயிற்சி எல்லாம் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அந்த இடத்துலயே அவர் வந்து ரொம்ப கதறி அழுகிறாரு. தன்னுடைய மனைவியோட உயிரை கூட தன்னால காப்பாற்ற முடியாம தானா ஒரு வீரனா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. உன்னுடைய அம்மாவுடைய சமாதி தான் எங்கே இருக்குது அப்படின்னு காஜின் சொல்கிறான். அப்போ தான் டாலுக்கு தன்னுடைய சின்ன வயசு ஞாபகங்களும் வருது. ஒரு தடவை டால் அவங்க அப்பா கூட அங்கே வந்து இது என்ன இடம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட விசாரிச்சிருப்பா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இன்னும் நீ அதுக்கு தயாராகலை, நீ தயாராகும்போது உனக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா அவங்கிட்ட பேசுகிற மாதிரியே அவனுக்கு இப்போ தோணும். நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய வீரன், நாட்டுக்காக வந்து எவ்வளவோ போராடி இருக்கேன், நாட்டை காப்பாற்றியிருக்கேன், ராஜாவை காப்பாற்றிருக்கேன். ஆனால் என்னையவே நம்பிக்கிட்டு இருந்த என்னுடைய ஒய்ஃபை நான் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. நம்ம கூட இருக்கிறவங்களைத்தான் நாம் வந்து உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய முதல் கடமை அப்படின்னு அவங்க அப்பா அவங்கிட்ட சொல்கிற மாதிரியே டாலுக்கு தோணுது. டாலும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரான். தன்னுடைய வாழ்க்கையே வந்து காஜின் தான், அவளுக்காக தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, தான் வந்து போராடணும், காஜினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். அவன் சின்ன வயசாயிருக்கிறப்போ அவன் பண்ண தப்புக்காக அவங்க அப்பா அவருடைய கத்தியை உடச்சி அந்த இடத்துலையே புதைச்சி வச்சிருப்பாரு. அந்த கத்தியை தோண்டி எடுத்துட்டு காஜின் கூட அவன் வந்து புறப்பட்டு போகிறான். குயின் கொலகார கும்பல் தலைவன் கிட்ட போய், எனக்கு தெரியாம நீ அரண்மனையில செஞ்ச பூஜைக்காக உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனே எனக்கு தெரியல, உன்னை வச்சு நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறாங்க. அதை கேட்குற அவன் சொல்கிறான், ராஜாவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த மாதிரி நடந்துட்டா அதுக்கப்புறமா நீங்கள் என்னை நம்புவீங்க, அப்போ வந்து நீங்கள் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு குயினும், சரி நீ சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், உன்னோட உயிர் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவசரமாக யாங்க வில்லன் வர சொல்லி மீட் பண்ணுறான். நீ ரொம்ப தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்க, உங்ககிட்ட நான் இப்போ ஒரு மிகப்பெரிய வேலையை ஒப்படைக்க போகிறேன். ராஜாக்காக நீ வந்து ஒரு பாய்சன் தயாரிக்கணும், அது வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, அவர் வந்து இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிட்டாரு, அந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து பேசிக்கணும், இது நீ கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அங்கிருந்து வர யாங் மாஸ்டர் கிட்ட அவளை பற்றி நான் எல்லா உண்மைகளையுமே சொல்கிறா. தன்னுடைய உயிரை காப்பாற்றின நன்றிக்காக தான் இப்போ வந்து அவள் ஒரு ஸ்பையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மையை பற்றியும் அவள் சொல்கிறா. உடனே மாஸ்டர் கேட்குறாரு, அன்றைக்கி பிரின்சஸும் நீயும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவன் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம யாங் சொல்கிறா, அது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சீக்ரெட், அதை வந்து கண்டிப்பாக என்னால் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு. அதை கேட்டுட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு வேறு வழியே இல்லை, உன்னை ஜெயிலில் போடுறத தவிர்த்து அப்படின்னு. உடனே யாங் சொல்கிறா, என்னைய இப்படி மிரட்டி மிரட்டியே எவ்வளோ டைம் தான் எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவீங்க, இப்போ தான் உங்கள் அப்பாவும் என்னையை வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி மிரட்டினாரு, அதை செஞ்சாலும் என் உயிருக்கு ஆபத்து, செய்யலினாலும் என் உயிர் என்கிட்டருந்து போயிடும், நான் என்ன செய்யறதுன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாய்சன் வச்சு ராஜாவை கொல்ல சொன்னதை பற்றி மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அழுகிறா. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுற மாஸ்டர் இதை எதை பற்றியுமே அவர்கிட்ட பேசல, நான் வந்து சும்மா தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த சைட் பார்த்தா டால் வந்து அவனுடைய பயிற்சிக்காக தயாராகி திருப்பியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். அங்கே வர காஜின், என்கிட்ட சொல்லாமல் கூட நீ கிளம்புறையே அப்படின்னு சொல்லி பேசுகிறான். சரி நான் போய் என்னுடைய பயிற்சியை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு டால் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவங்க ஊரில் எல்லா மக்களுமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சில பேர் போர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க, சில பேர் ஆயுதங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாங்கு வராரு. அவர்கிட்ட போய் பேசுகிற காஜின், நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறனும் அப்படின்னு தோணுது, என்னுடைய சுயநலத்துக்காக இந்த மக்கள் எல்லாருமே வந்து உயிரிழக்க போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, டாலுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் வாழ்க்கையே வந்து திசை மாறி போயிடுச்சு, அவன் இப்போ எனக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை நான் ஏமாத்தி ஆரம்பிக்கிறாங்க. பெரித்தனமா ஒரு வழியா சண்டை கட்டி அந்த சண்டையும் முடிவுக்கு வருது. அதுலயும் வந்து டால் வந்து ஜெயிக்கிறான். அப்ப வந்து காஜின் சொல்றா, நான் வந்து உனைய யூஸ் பண்ணிக்கிறேனோன்னு எனக்கு தோணுது, என்னைய மன்னிச்சிரு, என்னுடைய சுயநலத்துக்காக நான் இனிமேலும் வந்து உனைய யூஸ் பண்ணனா அது தப்பு, அதனால் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ எப்பவும் போல உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு அப்படின்னு பேசுகிறான். அதை கேட்டுட்டு நம்ம டால் சொல்கிறா, நீ என்னுடைய ஒய்ஃப், உனக்காக தான் வந்து நான் போராடுறேன், என் உயிரே போனாலும் உன்னோட உயிரை நான் காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் என்னுடைய வாழ்நாள் நிச்சயம், நம்ம ரெண்டு பேர் என்றைக்குமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு காஜினும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரா. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா கொடுத்த ஸ்டோனில் பாதி ஸ்டோனை எடுத்து டால் கையில் கட்டி விட்டுட்டு, இது நம்ம ரெண்டு பேத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க.
அடுத்த நாள் காலையில் பாய்சன் கலந்த உணவு ராஜாவுக்கு பரிமாறப்படுது. அதை சாப்பிட்டதுமே ராஜா நெஞ்சு பிடிச்சிட்டு கத்திட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த நியூஸை கேட்குற குயின் பதறி போய் ராஜாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அங்கே வந்து கான்குபைன் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து ராணிக்கு பயங்கரமாக காண்டாயிருது. ஏய், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்கள திட்டி அந்த இடத்துலேருந்து துரத்தி விட்டுட்டு நம்ம ராஜா கிட்டே போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மருத்துவர் சொல்கிறாரு, அவருடைய இதயம் ரொம்ப வேகமாக துடிச்சுக்கிட்டு இருக்குது. அவருடைய உணவையும் நாங்கள் வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டோம், எந்த விஷமும் அதில் கலக்கப்படலை. அவருக்கு வந்து ஜீரண கோளாறு, அதனால தான் இப்படி நடந்திருக்கு. இதுக்கு நம்ம மருந்தை வந்து பார்த்து தான் கொடுக்கணும். நம்ம மருந்தே வந்து அவரோட உயிருக்கு ஆபத்தை கூட வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே நம்மளுடைய குயினுக்கு கொல்லக்கூட்ட தலைவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ராஜாவோட உயிருக்கு கூடிய சீக்கிரமாக வந்து ஆபத்து வரப்போகுது. அது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீ நம்புவீங்க, அப்போ வந்து நீங்கள் என்னைய பாருங்க அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். உடனடியாக நம்ம குயின் புறப்பட்டு அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவன் சொல்கிறான், சரி இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, நான் வந்து ராஜாவை போய் பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக ராஜா சரியாயிருவார் அப்படின்னு. நம்ம குயினும் ரொம்ப நம்பிக்கையோட அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம மாஸ்டர் இதுக்கு முன்னாடியே யாங் கிட்ட சொல்லியிருப்பார், நீ என் அப்பா சொன்ன மாதிரியே வந்து ராஜாவுக்கு பாய்சனை வந்து ரெடி பண்ணிடு, ஆனால் அதுவும் போக அதுக்கான மருந்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு. யாங் வந்து அந்த பாய்சனை முறியடிக்கிறதுக்கான மருந்தையும் தயாரிச்சிருப்பா. அந்த மருந்தை தான் யாங்னுடைய ஆள் வந்து கொல்லக்கூட்ட தலைவன் கிட்ட முன்னாடியே கொடுத்துருப்பா. அதை எடுத்துட்டு போகிற கொல்லக்கூட்ட தலைவன் ராஜாவுக்கு அந்த மருந்தை குடிப்பான். ராஜாவும் வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பொழைச்சி வந்துடுவார். அந்த நேரத்துலையும் கொல்லக்கூட்ட தலைவன் நினைப்பான், நீ வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து செத்து போயிடக்கூடாது, ஏன்னா உன்னை வந்து நான் தான் என் கையால் கொல்லணும் அப்படின்னு. நான் சொன்ன வேலையை கூட நீ உருப்படியா பண்ணலையே, என்னைய ஏமாத்தலாம்னு நினைச்சீன்னா நான் உன்னை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு வில்லன் யாங்க ரொம்பவுமே மிரட்டுறா. நான் கண்டிப்பா என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாங்க அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே புறப்பட்டு போறா. பாக்குற மாஸ்டர், இங்க நடந்த விஷயங்களுக்காக நீ என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஃபைவ் ட்ரைப் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அங்கே பிரின்ஸை கூப்பிடுறவங்க ராஜாக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இதில் உங்களுடைய சைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பிரின்ஸ் வந்து ராஜாக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாங்க. இங்கே குயின் அந்த கொல்லக்கும்பல் தலைவனை கூப்பிட்டு தன்னுடைய மகன் வந்து ராஜாவாக ஆவானா அப்படின்னு சொல்லி அவனுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன் நம்ம காஜினோட ஃப்ரெண்ட்ஸை திடீர்னு சில வீரர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணு அவசரமாக வந்து அதை ஊருக்குள்ளே சொல்கிறாள். அதே நேரத்தில் சன்னபூ ட்ரைப் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அவருடைய படையோட அங்கே வந்து சேர்றாரு. இந்த வீரர்கள் எல்லாருமே வந்து பிரின்சஸ்க்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்கிறாள். அந்த வீரர்கள் வேறு யாருமே இல்லை, நம்மளுடைய வில்லனுடைய ஆட்கள் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த காஜினுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியும், ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு தடவை வில்லனை கொலை பண்ண வந்து ட்ரை பண்ணி நல்லா அடி வாங்கியிருப்பாங்க. இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரின்சஸ் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு. நானே போய் அவங்கள வந்து விடுதலை செஞ்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம காஜின் பேசுகிறான். அதே நேரத்தில் வந்து யாங் யாருக்குமே தெரியாமல் அவளுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டுருக்கா. அங்கே வர மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ நீ எதுக்காக உன் நாட்டுக்கு தப்பிச்சு போகிற, இன்னுமே நீ வந்து எனக்கு நிறைய உதவி செய்ய வேண்டி இருக்குது, அதனால் நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வீரர்கள் கிட்ட போகிற காஜின், நான் தான் வந்து இந்த நாட்டினுடைய பிரின்சஸ், இவங்க எல்லாத்தையும் விட்டுற, இவங்களுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதே நேரத்தில் வில்லன் அவருடைய பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த சான்ஸை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் காலம் வந்து சேர்ந்துடும், அதனால் இதை நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பயிற்சி செஞ்சிட்ருக்கிற டாலுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிய வருது. அவனும் அங்கேருந்து அவசரமாக புறப்பட்டு வரான். இவங்களுக்குள்ளே இவங்க இப்படி சண்டை கட்டிட்டு இருக்கும்போதே பார்டரில் எதிரி நாடு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்சஸ் மாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீ உன்னுடைய வீரர்களை எல்லாம் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் வந்து சண்டை நடக்கத்தான் போகுது, சண்டபூற்றை மக்களை எல்லாத்தையும் நாங்கள் திருப்பியும் வீழ்த்தத்தான் போகிறோம், இதில் நீ வந்து கலந்துக்க வேண்டாம், நீ கம்மனை எங்கூட அரண்மனைக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு டாலு வந்து அங்கே இருக்கிற வீரர்கள் கூடலாம் வாக்குவாதம் பண்ணிவிட்டு காஜின் கிட்ட வந்து, இவன் என்ன சொன்னாலும் நீ அதையெல்லாம் கேட்காத, உங்களோட எப்போவுமே நான் இருப்பேன், நாம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவசரமாக அந்த இடத்துக்கு வர ஒரு வீரன் மாஸ்டர் கிட்ட எதிரி நாட்டு படை வந்து எல்லையை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்குற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே அப்படியே அவனை பார்த்துட்டு நின்றுருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.